ஓம் தத்புரட்சாய வித்மகே பக்ரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யச்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஏஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது, அதாவது ஆடி பெருக்குன்னு சொல்கிறாங்க, ஆடி 18 சொல்கிறாங்க. இந்த ஆடி 18 என்று சொல்லக்கூடிய ஆடி பெருக்கு அன்னைக்கு நாம் என்னென்ன செய்யணும், வீட்டில் ஆடி பெருக்குடைய சிறப்பு என்ன, ஆடி 18 முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். பொதுவாகவே ஒரு மனுஷாளுக்கு இருக்கக்கூடிய பீடை பிணிகளை அடியோடு தகர்த்தெடுக்கக்கூடிய அமைப்பு இந்த ஆடி 18 உண்டான மிகப்பெரிய சிறப்பு வந்துட்டு இருக்கு. ஒரு மனுஷாளுக்கு கோடி கோடியாக செல்வம் சேரணும் அப்படின்னா ஆடிப்பெருக்கு வழிபாடு அப்படிங்கிறது அற்புதமாகவே இருந்துகிட்டு இருக்குது. ஒரு மனுஷாளுக்கு இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூதேவி என்று சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் விலகி, அதாவது ஸ்ரீதேவி அம்சம் கிடைக்கணும் அப்படின்னா, மகாலட்சுமி அம்சம் கிடைக்கணும் அப்படின்னா, எவ்வளவோ அடிமடத்தில் கஷ்டப்பட்டால் கூட ஐஸ்வர்யம் அந்த குடும்பத்துக்கு கிடைக்கணும் அப்படின்னா, இந்த ஆடி 18 என்று சொல்லக்கூடிய ஆடி பெருக்கை வந்து வழிபாடு வச்சுக்க சொல்லி சாஸ்திரம் நமக்கு ஐதீகமாக இல்லை, ஆன்மீகமாகவும் மட்டுமல்ல அடிப்படையாகவும் ஆழமாகவும் உறுதியாகவும் சொல்லி வச்சிருக்குது. ஆடி அப்படிங்கறத அழைச்சிட்டு வரும் சொல்லுவாங்க இல்லையா. பொதுவாக ஆடி மாசம் வந்து வைங்களே, இந்த ஆடி 18 ஆடி பெருக்குன்னு சொல்லக்கூடியது, ஆடி அமாவாசையை சொல்லக்கூடியது, அடுத்தடுத்து வரக்கூடிய மாசங்கள்ல நிறைய பண்டிகைகளை வந்து வரவழைக்கக்கூடிய அற்புதம் இந்த ஆடி மாசத்துல ஆடி பெருக்கு இருந்துட்டு இருக்குது அப்படிங்கறத உண்மை. உதாரணமா ஆடி பெருக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஆடி மாசத்துக்கு அப்புறம் ஆவணியில ஆவணி அவிட்டம் வந்துட்டு இருக்குது, அதாவது ஓணம் பண்டிகை என்று சொல்லக்கூடிய திரு ஓணம் வந்துட்டு இருக்குது. புரட்டாசி மாசம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நவராத்திரி கொழு இருந்துட்டு இருக்குது, ஆயுத பூஜை சரஸ்வதி என்ற சரஸ்வதி பூஜை என்ற அற்புதங்கள் இருந்துட்டு இருக்குது. ஐப்பசி மாசம் வந்து அடைமலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அடைமலைக்கு உண்டான ஒரு ஆனந்தமான விஷயம் இருந்துட்டு இருக்குது. தீபாவளி திருநாளும் வந்துட்டு இருக்குது. கார்த்திகை மாசத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பாவங்களை எல்லாம் போக்கக்கூடிய தீப ஒளி இருக்கக்கூடிய அந்த அண்ணாமலை தீபம் இருந்துட்டு இருக்குது, திருவண்ணாமலை தீபம், திருக்கார்த்திகை தீபம் இருந்துட்டு இருக்குது. அதே மாதிரி மார்கழி மாசம் பாத்தீங்க அப்படின்னா மார்கழி மாசம் 30 வந்து மகா உற்சவம், அதாவது தெய்வ உற்சவம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இருந்துட்டு இருக்குது. அதே மாதிரி தை மாசம் வந்து பாத்தீங்கன்னா தை பொங்கல் அப்படிங்கிறது மாதிரி, அதாவது தை பொங்கல் இருக்கக்கூடிய தை மாசம் பிறந்தவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் வழி கிடைக்கக்கூடிய அற்புதங்கள் இருந்துட்டு இருக்குது. மாசி மாசத்துல வந்து மாசி மகம் வந்துட்டு இருக்குது, பங்குனி மாசத்துல பங்குனி உத்தரம் அப்படிங்கிற சிறப்புகள் இருந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி சித்திரை மாசம் எடுத்துட்டா சித்திரா பௌர்ணமி இருந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி அடுத்தடுத்த மாசங்கள்ல மிகப்பெரிய, அதாவது ஒரு நோன்புகளை கொண்டு வரக்கூடிய திருவிழாக்களை கொண்டு வரக்கூடிய அற்புதம் இந்த ஆடி 18 இருந்துட்டு இருக்குது. இந்த ஆடி 18 அன்னைக்கு நாம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மற்ற நாட்கள்ல நீங்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆடி 18 ஒரு மனுஷாளுக்கு எவ்வளவுதான் போர்க்களமான வாழ்க்கை இருந்தால் கூட அந்த போர்க்களமான வாழ்க்கையில் இருந்து விலகி சந்தோஷமான தாத்பரியமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய தகுதி இந்த ஆடி 18 உண்டான மிகுதியான சிறப்பு. அதனால இந்த ஆடி 18 அன்னைக்கு உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும், எவ்வளவு சோம்பல் இருந்தாலும், எவ்வளவு வறுமை இருந்தாலும், அதிகாலையில் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துக்கக்கூடிய வழக்கத்தை நிச்சயமா எடுத்துக்கங்க. அந்த ஒரு நாள் மட்டாவது இந்த ஆடி 18 அன்னைக்கு அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நீங்க வந்து குளிச்சுட்டு முடிஞ்சளவு புத்தாடை போட்டுக்கிறது நல்லது. எதற்காக புத்தாடை வந்து போட்டுக்கணும்னு சொல்றோம் அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆடி 18 அப்புறம் அடுத்தடுத்து நோம்பிகள் வரும். அந்த ஒவ்வொரு நோம்புக்கும் ஒவ்வொரு திருவிழாவுக்கும் உங்களுக்கு வந்து அந்த புது துணி சேரக்கூடிய பாக்கியம் கிடைக்கணும் இல்லையா. அந்த பாக்கியத்தை வந்து மிக மிக எளிதாக கொடுக்கக்கூடிய வல்லமை இந்த ஆடி 18 என்று சொல்லக்கூடிய ஆடி பெருக்கு இருந்துட்டு இருக்குது. அதனால அதாவது ஆட்டம் கண்ட வாழ்க்கையில் கூட ஆடி தள்ளுபடியிலேயாவது போய் ஏதாவது புது துணி எடுத்து ஆடி 18 அன்னைக்கு நீங்க அணிஞ்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். ஒரு சமயம் ஆடி 18 அன்னைக்கு புது துணி போட முடியாத ஒரு சூழல் உள்ளவங்க இருக்கிற துணியையாவது சுத்தம் பண்ணி, அதாவது கந்தையே ஆனாலும் கசக்கி கட்டுன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற துணியை வந்து சுத்தமான துணியை வந்து அணிஞ்சுக்கணும். அந்த துணியில வந்து கிழிசல் இருக்கக்கூடாது, டேமேஜ் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி துணியை போட்டுக்கணும். போட்டுட்டு ஏதாவது ஒரு பிள்ளையார் கோயிலில் கண்டிப்பாக விளக்கேற்றி உங்க பேரில் அர்ச்சனை பண்றது அல்லது நீங்க வந்து வேண்டுதல் வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். பிள்ளையார் கோயில் மட்டுமல்ல, அம்மன் கோயிலுக்கு போகலாம், பெருமாள் கோயிலுக்கு போகலாம், குலதெய்வத்துக்கு போகலாம், ஏதாவது ஒரு தெய்வ சன்னதியில் கண்டிப்பாக காலை நேரத்தில் ஒரு நெய் விளக்கு ஏற்றி வச்சு அந்த கோயிலில் வந்து உங்களுடைய பெயரில் வந்து முடிஞ்சால் அர்ச்சனை பண்ணலாம். முடியாதவங்க வந்து அதை வந்து நீங்க அந்த நேரத்தில் வந்து ஒரு வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அதற்கப்புறம் உங்களுடைய வீட்டில் வந்து காலை உணவு என்று சொல்லக்கூடிய சிற்றுண்டி சாப்பிடலாம். அது வந்து கூழாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய உங்களுக்கு
அது விட்டமின் பியாக இருந்தாலும் சரி, எந்த சாப்பாடாக இருந்தாலும் காலை நேரத்தில் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடக்கூடிய வழக்கத்தை வச்சுக்கணும். இந்த காலையில் குளிக்கணும்னு சொன்னோம் இல்லையா, முடிஞ்ச அளவுக்கு ஆடி 18 அன்னைக்கு ஓடுகிற தண்ணியில், அதாவது ஆறு நதி என்று சொல்லக்கூடிய ஓடுகிற தண்ணீரில் குளிக்கிறது மிக மிக சிறப்பு நல்லது. ஆடி 18 என்று ஆடி பெருக்கு என்று சொல்லக்கூடிய அந்த ஜலம் வந்து பெருகெடுத்து ஓட வரக்கூடிய அந்த நாளில் காலை நேரத்தில் இந்த மாதிரி நதிக்கரையில் குளிக்கிறது நல்லது. அதாவது கிராமப்புறங்களில் உள்ளவங்க நதிக்கரையில் குளிக்கிறதுக்கு வந்து ஒரு சாத்தியம் இருக்கலாம், நகர்ப்புறங்களில் உள்ளவங்களுக்கு அந்த மாதிரி சாத்தியம் இல்லாமல் இருந்தால் கூட நீங்கள் காலை நேரத்தில் உங்களுடைய வீட்டிலேயே குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்து காலை உணவு சாப்பிட்டு உங்களுடைய வீட்டில் வந்து ஊஞ்சல் என்று சொல்லக்கூட தூரி ஆடக்கூடிய வழக்கத்தை வச்சுக்கணும். பொதுவாகவே தூரி ஆடின குடும்பம் ஓரி ஆண்டு போயிரும்னு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. ஆனால் ஆடி 18 அன்னைக்கு நீங்கள் தூரி ஆடினீங்க அப்படின்னா கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் விலகுது, உங்களுக்கு இருக்கக்கூடிய இணக்கம் இல்லாத சூழ்நிலைகள் விலகி அதே குடும்பம் அடுத்தவங்க பார்த்து வணக்கம் போடுற மாதிரி வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதி அதிகரிக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி, 5 வயது குழந்தையாக இருந்தாலும், 50 வயது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், 80 வயது முதியவராக இருந்தாலும் கண்டிப்பாக ஆடி 18 சிறு தூரியாவது ஆட வேண்டும் அப்படிங்கிறது நியதி. இந்த தூரி ஆடும் பொழுது வந்து பாத்தீங்க அப்படின்னா பொதுவாக பெண்களுக்கு இருக்கக்கூடிய இந்த வயிற்று உபாதைகள் விலகக்கூடியது, காலகாலத்தில் ருதுவாகக்கூடிய தன்மைகளை கொடுக்கிறது, மாதவிடாய் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து மருத்துவம் எடுக்காமலேயே நல்லதொரு மகத்துவம் கிடைக்கிறது, இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் யதார்த்தம். அதனால ஆடி 18 அன்னைக்கு வந்து அதிகாலையில் எழுந்துக்கணும், வீட்டில் வந்து வீடு சுத்தம் நிற்கக்கூடிய வீட்டில் வந்து ஒரு பூஜை அறையில் வந்து ஒரு விளக்கேற்றி வைக்கணும், ஏதாவது ஒரு கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் வீட்டில் காலை உணவு சாப்பிடணும். அதுக்கப்புறம் ஆற்றங்கரை நதிக்கரைக்கு வந்து மதிய நேரங்களில் போய் அந்த ஆற்றுல வந்து பாதமாவது கழுவணும், ஓடுகிற தண்ணியில் வந்து பாதம் கழுவணும், கடைசிக்கு நிற்கிற தண்ணியிலையாவது பாதத்தை அலம்பி அந்த ஆற்றங்கரையோரத்தில் ஆடி 18 அன்னைக்கு ஏதாவது ஒரு ஆறு அல்லது ஏரி அல்லது நதி அல்லது குளத்துக்கரை பக்கத்தில் உட்கார்ந்து வீட்டில் செஞ்ச சாப்பாடு பதார்த்தங்களை சாப்பிட்றது மிக மிக நல்லது. குடும்பத்தோடு உட்கார்ந்து ஆற்றங்கரையில் ஆடி 18 அன்னைக்கு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தில் குதூகலம் கிடைக்கக்கூடியது. திருமண வயசில் உள்ளவர்களுக்கு காலகாலத்தில் திருமணம் நடக்கிறது, தடைப்பட்ட சுபகாரியங்கள் தடைவிடாமல் நடக்கக்கூடிய பாக்கியங்களை சந்திக்கிறது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை ஆடி 18 ஆடி பெருக்கு உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சி மூலமாக மகிழ்ச்சியாகவே தெரிஞ்சுக்கலாம். எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.